இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நம்ம பண்ண போறது வந்து ஸ்டீம்டு சாக்லேட் புட்டிங். அதுக்கு சாக்லேட் கன்னாஷ் ஊற்றி பண்ணுறோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து 2 எக்ஸு, கொக்கோ பவுடர் ஒரு 30 கிராம்ஸ், காஸ்டர் சுகர் அண்ட் பட்டர் 125 கிராம்ஸ், அண்ட் ரிஃபைன் ஃப்ளோர் ஒரு 100 கிராம்ஸ், அப்புறம் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு 1 1/2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். அப்புறம் 2 முட்டையை வந்து பிரேக் பண்ணி ஒரு பவுலில் போட்டுப்போம். அப்புறம் என்ன பண்ணுறோம், பவுலில் நல்லா போட்டுட்டு இது கூட வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பட்டரை, அந்த பட்டரை ஆட் பண்ணுறோம். ஆமாம், பட்டரை ஆட் பண்ணிவிட்டு அது கூடயே நம்ம அந்த கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறோம். 30 கிராம்ஸ் கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது ஆட் பண்ணுறோம். அப்புறம் வந்து காஸ்டர் சுகர், காஸ்டர் சுகர், ஆமாம், காஸ்டர் சுகர். ஓகே. அப்புறம் அதுக்கு மேலே வந்து ரிஃபைன் ஃப்ளோர், ரிஃபைன் ஃப்ளோர். அப்புறம் ஒரு 1 1/2 டீஸ்பூன் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். ஓகே. இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த பீட்டரில் நல்லா விஸ்க் பண்ணணும். நல்லா பீட் பண்ணணும். நல்லா ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவில் பண்ணணும். ஸ்லோவில் பண்ணி அது நல்லா ஒரு பேஸ்ட்டாக வந்த பிறகு அப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி கொஞ்ச நேரம் தான், ஒரு 10-15 மினிட்ஸ் பண்ணி எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அவ்வளோ 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 ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி நல்லா வரும். ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வரும். பார்க்குறதுக்கு அப்படி தெரியும், ஆனால் ஊற்றும் போது நம்மளுக்கு வரும். அப்புறம் அந்த பவுலில் அப்படியே போட்டுடணும். போட்டுட்டு அந்த பவுலில் வந்து கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிடுறோம். பட்டரை க்ரீஸ் பண்ணி வச்சிட்டேன். அதில் போட்டுட்டு அந்த ஒரு சில்வர் ஃபாயில் வச்சு மூடிடுறோம். ஸ்டீம் பண்ணுறதுக்காக மூடிடுறோம். ஆமாம், ஏன்னா அந்த தண்ணியெலாம் அதில் இது பண்ணக்கூடாதுன்றதுனால டைட்டாக மூடிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஸ்டீமரில் ஏற்கனவே அது பாய்லிங் வாட்டர் போட்டு வச்சுருக்கேன், அதில் வந்து கொஞ்சம் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சால் போதும். 20 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துடணும். ஆமாம், 20 மினிட்ஸ் வச்சால் போதும். ஓகே, ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இதுக்கு வந்து ஒரு சாக்லேட் கனாஷ் இது பண்ணுறோம். சாக்லேட் சாஸ் சொல்லுவாங்க, பட் கனாஷ் தான் இதுக்கு பொருத்தமான வேர்டு. அது நிறைய சாக்லேட் இது போட்டு, டார்க் சாக்லேட் போட்டு ஒரு 150 ml பாய்லிங் மில்க், அது அந்த பாய்லிங் மில்க் கொஞ்சம் சூடோடு தான் ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா நம்மளுக்கு கிண்ட நல்லா ஸ்டியர் பண்ணணும். ஸ்டியர் பண்ணால் ஒரு திக் கன்சிஸ்டன்சி வரும், சாக்லேட் சாஸ் மாதிரி வரும். வந்த பிறகு என்ன பண்ணுறோம், அது நல்லா கிண்டும். அது கிண்டிக்கிட்டே இருக்க வரும், வராதுன்னு நினச்சிடக்கூடாது, வரும். ஓகே. வந்த பிறகு லாஸ்ட்டில் என்ன பண்ணுறோம், அந்த இது இந்த வந்தோடனே பாரு எவ்வளோ டார்க்காக வருது பாரு, இதை என்ன பண்ணுறோம், ஸ்டீமர்லேருந்து எடுத்துடுறோம். 20 மினிட்ஸ் தான் வச்சேன். ஓகே. அதுக்கப்புறம் எடுத்துட்டு அது அப்சைட் டவுன் பண்ண வேண்டியதுதான். ஓகே. அப்சைட் டவுன் பண்ணிட்டு நல்லா இருக்கு, பயங்கரமாக சூப்பராக இருக்கும். பசங்கள்லாம் திருப்பி திருப்பி பண்ண சொல்லி கேட்குங்க, அது ஒரு பிரச்சனை. ஆமாம், அது பண்ணிட்டு அதை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த சாக்லேட் சாஸ் இந்த கனாஷ் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். சாக்லேட் பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும். ஓகே ஓகே. அவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும். கிட்ஸ் பிடிக்கும், சாக்லேட் லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ வியூவர்ஸ்.